हेलो व्यूवर्स இன்னைக்கு வந்து கோவில் புளியோதரை பண்ண போறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம் இது வந்து புளி காய்ச்சல் பண்றதுக்கான இன்கிரிடியன்ஸ் இது நான் நல்லெண்ணெய் எடுத்துக்க போறேன் நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 இல்ல 4 டேபிள்ஸ்பூன் இதோ பாருங்க நல்லெண்ணெய் இந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போறேன் உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கலாம் புளி வந்து ஒரு ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் நானு கடலை பருப்பு ஒரு ஒரு டேபிள்ஸ்பூன் எடுத்துர்க்கேன் उलुतम पर्प और टेबल स्पून पेरंगायतूल तेवयान अलगु कांज मिलगा वंदु और आर वंदु कट पनी वच्चिरुकें अप्रों करवेपिल तेवयान अलगु कल्लूप्पु तेवयान अलगु वेर कडलिये तोल एड़ुत्तु और कप एड़ुत्तु वच्चिरुकें वेल्लम सिरिद अलगु उंगलुक्कु वेल्लम वेंडान्ना स्किप पनिक्कलाम मंजत्तूल हाफ स्पून अप्रों कडुगु तेवयान अलगु इदु वंदु पुलिकाच्चल्ल मेल पोडिन्नु सोल्लुवांग अदोड इंग्रीडियंट्स इदु और कप मल्ली मल्ली विदै दनियान सोल्वांगले अदु अप्पुरम ओरु स्पून मिळगु हाफ स्पून वंदु वेंदयम ओरु अंजी वरमिळगा कोंज करवेप्पिल इदु फर्स्ट नम्ब कोंजमा नल्लेण्णै विट्टु एल्लात्तैयुम पोट्टु वरुत्तु एडुत्तुक्क पोरोम फर्स्ट दनिया मिळगु वेंदयम मिग वो अंजुत कुछ करवेपिल इला नंब ना वरतको इतमी ना वरतको இது வந்து மேல் பொடின்னு சொல்லுவாங்க நீங்க புளிக்காச்சல் ரெடி பண்ணிட்டு சாதம் போட்டு கலந்துட்டு அப்புறம் இந்த பொடியை நீங்க தூவி mix பண்ணிக்கலாம் இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அது இது தனியா அரைச்சு வச்சுக்கலாம் நம்ம இப்போ பாருங்க நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இது கொஞ்ச நேரம் ஆறணும் அதுக்கு அப்புறம் மிக்ஸில பொடி பண்ணி வைக்கலாம் இப்போ நம்ம புளிக்காச்சலுக்கு தேவையான எல்லா இன்கிரிடியன்ஸும் ஆட் பண்ணி அந்த புளிக்காச்சல் ரெடி பண்ணிடலாம் மீடியம் फ्लेம்ல வைங்க இப்போ எண்ணெய் கொத்த போறோம் நல்ல எண்ணெய் இந்த 3 டு 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஊத்தணும் எவ்வளவு எவ்வளவு நல்ல எண்ணெய் ஊத்துறோமோ அவ்வளவு நாள் நல்லா இருக்கும் நான் வந்து 3 டு 4 டேபிள் ஸ்பூன் ஊத்தி இருக்கேன் இதில ஃபர்ஸ்ட் என்ன பண்ணப் போறோம் கடுகு போட போறேன் கடுகு கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம இந்த கட் பண்ணி வச்ச வரமிளகாயும் करवेपिल अदले पर्पर कपड़ अक्स्ट उलुत पर्प कुछ मंजतूल वेर कड़ले ना मिक्स पनी विड़ेंगे इसलिए वेर ना निंगे मुंद्री ऐड पनी क्ला ना वेरु वेर कड़ले ऐड पनी रखें ना फ्रै आगो इन पड़पर अलि तनिया नंब आड पड़पर कुछ कलुप पेरंगायतूल நல்லா mix பண்ணி விடுங்க இது நல்லா திக்கா வரணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கணும் பாருங்க மாதிரி கலரி விட்டுட்டு கொஞ்சமா வெல்லம் போட்டுக்கோங்க உங்களுக்கு வேண்டான ஸ்கிப் பண்ணிக்கலாம்
இப்போ வெல்லம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் வெல்லம் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டுட்டு திக்கான அப்புறம் ஒரு ஜாரில் எடுத்து வச்சிடலாம். நம்ம சாதம் பிசையும் போது இந்த கிரேவி ப்ளஸ் நான் பொடி அரைச்சிட்டேன் பாருங்கள், பாருங்கள் இது வந்து மேல் பொடின்னு சொல்லுவாங்க. சாதம் பிசையும் போது மேல் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு பண்ணலாம். வேணும்னா ஒரு டைரெக்டாக இந்த கிரேவிலேயே கூட ஆட் பண்ணலாம். நான் வந்து தனியாக தான் ஆட் பண்ணுவேன், அதனால் இந்த கிரேவி தனியாக இந்த பொடி தனியாக போட்டு தான் சாதம் கலருவேன். இது நல்லா திக்காகட்டும், எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வரும். அப்போ நம்ம ஒரு ஜாரில் எடுத்து வச்சிடலாம். திக்காக கிரேவி மாதிரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் சாதம் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து சூடாக இருக்குது. இதை ஃபஸ்ட் நம்ம இந்த கிரேவி பண்ண பாத்திரத்துலேயே எடுத்து நான் இதில் போட போகிறேன். இது பாருங்கள் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி சாதத்தை கொஞ்சம் ஆற வைங்க. ஸ்பூன் பொடி போட போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். டேஸ்டியான கோவில் புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.